இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். யோவான் 6:35. டுடேஸ் பைபிள் வேர்ஸ். அண்ட் ஜீசஸ் செட் டு தெம், ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப். He who comes to me shall never hunger, and he who believes in me shall never thirst. John 6:35. உணவு, உடை, உறைவிடம் ஆகிய இம்மூன்றும் மனிதனின் அடிப்படை தேவைகள். இவற்றில் உணவு முதலில் வருகிறது. நாம் உயிர் வாழ உணவு வேண்டும். உணவை தேடி நாம் குடும்பத்தை விட்டு வெகு தூரம் செல்கிறோம். நம் நேரத்திலும் முயற்சியிலும் பெரும் பகுதி உணவை தேடுவதிலேயே செலவிடப்படுகிறது. ஆனால் இதைவிட வேறு முக்கியமான காரியம் ஒன்று இருக்கிறது. நம் நித்தியம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை அதுதான் தீர்மானிக்கிறது. நானே ஜீவ அப்பம் என்றார் இயேசு கிறிஸ்து. வானத்தில் இருக்கிற என் பிதாவே உண்மையாக கொடுக்கிறவர். மோசே கொடுத்தார் என்று நீங்கள் நினைத்தாலும் அவர் பரலோகத்தில் இருந்து கிடைக்கிற உண்மையான அப்பத்தை கொடுக்கவில்லை. பிதாவே அதை கொடுக்கிறார். நானே அந்த ஜீவ அப்பம் என்று யோவான் 6 கூறுகிறார். அவரை உண்டு நம்முடைய அனைத்திலும் அவரை கிரகித்து கொள்ள வேண்டும். இதை ஆன்மீக முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடினால் அதை தேவனில்தான் நாம் கண்டடைய முடியும். நாம் அனைவரும் அவருக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம் என்கிறார் பவுல். அவர் இல்லாமல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விடும். என்னிடம் வருகிறவன் பசியடையான், என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்கிறார் இயேசு கிறிஸ்து. மனிதரின் சகல ஆசைகளுக்கும் நிரந்தரமான திருப்தி அவரில்தான் இருக்கிறது. அந்த திருப்தியை பெற அவரை நாம் நம்ப வேண்டும். நம்மை அவருக்கு ஒப்படைக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் ஜீவ அப்பத்தை சாப்பிடுங்கள். அதை சாப்பிட்டால் ஆன்மீக பசியும் தாகமும் பறந்து போகும். நம்மிடத்தில் ஒன்றுமில்லை என்பதையும், தேவன் நமக்கு அனைத்தையும் தரவேண்டியது இருக்கிறது என்பதையும் தாழ்மையோடு ஒத்துக்கொள்ள வேண்டும். நாம் அனைவரும் தேவனை நோக்கி திரும்ப வேண்டும். ஏனெனில் அவர் இல்லாமல் நாம் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.